உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு தரக்கூடிய 50 அற்புதமான சக்தி வாய்ந்த தாந்திரிக புத்தகத்தின் விலை 75 மட்டுமே. இந்த புத்தகத்தை பயன்படுத்தி உங்களுடைய அனைத்து பணப்பிரச்சனைகளும் சரி செய்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை பெறுவதற்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். கூகுள் பே, போன் பே மூலம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்யவும். 60 பக்கம் ஜாதகம் கணிக்க ₹100 மட்டுமே. ஆன்லைனில் ஜாதகம் பெறுவதற்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய 10 விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொருவரும் தூங்க செல்லும் முன்னாடி இந்த சில விஷயங்களை மட்டும் தவறாமல் கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் மன ரீதியான பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அனைத்தும் எளிதாக நீங்கும். இரவு நேரம் தூக்கம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். இந்த தூக்கம் தான் மறுநாள் முழுவதும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்குது. இத்தகைய இனிய இரவு நேரத்தை சிறப்பாக மாற்றம் செய்யக்கூடிய இந்த 10 ஆன்மீக விஷயங்களை இந்த பதிவின் மூலமா தெரிந்து கொள்ள போறோம். குறிப்பு 1, எப்பொழுதும் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி சிறு துண்டு வெள்ளத்தை வாசல்ல ஒரு ஓரமா வைத்து விட்டு தூங்க செல்ல வேணும். மறுநாள் காலையில நீங்க எழுந்து பார்த்தா அந்த வெள்ளம் அப்படியே இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் தீர போவதில்லை அப்படின்னு அர்த்தம். வெள்ளம் காணாமல் போயிருந்தா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் உண்டாக போகுது அப்படின்றத உணரலாம். வெள்ளத்தை சாப்பிட வரும் எறும்புகளும் மற்ற உயிரினங்களும் உங்களுடைய பாவங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுது. குறிப்பு 2, பூஜை அறைக்கு சென்று முதல்ல விளக்கை குளிர வைத்து இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத கட்டாயமா நீங்க கவனிக்கணும். அதே போல பூஜை அறைய தூங்க செல்றதுக்கு முன்னாடி மூடி வைக்க வேணும். பூஜை அறை கதவு இல்லை அப்படின்னா அதன் திரையை நீங்கள் மூடி வைத்து பின்னாடி தூங்க செல்ல வேணும். குறிப்பு 3, வீட்டின் சமையலறை அப்படின்றது நம்மளுடைய வறுமையை போக்கும் அன்னபூர்ணியை நிறைந்து இருக்கும் ஒரு அம்சமாக இருக்குது. அதனால தூங்க செல்றதுக்கு முன்னாடி சமையலறைக்கு சென்று அங்குள்ள அடுப்பு மற்றும் அடுப்பு வைத்திருக்கும் மேடை முழுவதும் சுத்தம் செய்ய வேணும். மறுநாள் காலையில நீங்க சுத்தம் செய்து கொண்டிருக்க கூடாது. எழுந்ததும் அதற்கு குங்குமம் போட்டுட்டு சமையலை ஆரம்பித்தா வறுமை அப்படின்றதே ஏற்படாது. குறிப்பு 4, தூங்க செல்வதற்கு முன்னாடி கட்டாயமா ஒரு டம்ளர் தண்ணீரை அடுப்பங்கரையில திறந்த நிலையில வைத்திருக்க வேணும். அதே போல ஒரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சம் சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி வைக்க வேணும். இதனால பசியோடு வரும் அன்னபூரனை நம்மை வாழ்த்தி விட்டு செல்வாங்க அப்படின்றது நம்பிக்கையா இருக்குது. குறிப்பு 5, பணம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தா இரவு நேரத்துல நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி ஒற்றைப்பட்டை எண்ணிக்கையில, அதாவது 1, 3, 5 போன்ற எண்ணிக்கையில கிராம்புகளை ஒரு அகல் விளக்குல போட்டு கொள்ளணும். ஒரு கற்பூரத்தை வைத்து கிராம்புடன் கற்பூரத்தையும் சேர்த்து எரிய விட வேணும். இதன் நறுமணம் வீடு முழுவதும் பரவி இருக்கும். மறுநாள் காலையில எழும்போது நிச்சயமா உங்களுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி வந்து தங்குவாங்க அப்படின்றது ஐதீகம். குறிப்பு 6, இரவு தூங்கறதுக்கு முன்னாடி அடுப்பங்கரையில இருக்கும் எச்சில் பாத்திரங்களை எல்லாம் ஒருபோதும் அப்படியே போட்டு வைத்து விட்டு தூங்கக்கூடாது. அதனால அவற்றை இரவு நேரத்துல எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க கழுவி வைத்து விட்டு பின்னாடி தூங்க செல்ல வேணும். இதனால நிச்சயமா உங்களுக்கு கடன் சுமை குறையும். குறிப்பு 7, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டா இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பாத்திரத்துல கல் உப்பை நிரப்பி வைத்து விட்டு தூங்கி பாருங்க. மறுநாள் எழுந்ததும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முறையில நிவர்த்தியாகிடும். குறிப்பு 8, எப்பொழுது இரவு தூங்க செல்லும் பொழுது எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடும் போது இயல்பாக நமக்கு அன்றைய இரவு நிம்மதியான தூக்கம் வருவதில்லை. மறுநாள் முழுவதும் அதன் தாக்கம் இருக்கும். குறிப்பு 9, மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுல தங்கி இருக்க நம்மளுடைய வீட்டுல இருக்கும் குப்பைகள ஒருபோதும் இரவு நேரத்துல வெளியில கொண்டு போயிட்டு போடக்கூடாது. காலையில எழுந்ததும் அதை அப்புறப்படுத்தலாம். குறிப்பு 10, இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி நிச்சயமா ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கணும். மொபைல் போன், கம்ப்யூட்டர், டிவி போன்ற நவீன உபகரணங்களை ஒதுக்கி வைத்து விட்டு புத்தகத்தை வாசித்து பாருங்க. அருமையான தூக்கம் வரும். மனதுல ஒரு விதமான தன்னம்பிக்கை வளரும். இதனால மறுநாள் முழுவதும் உற்சாகமாக நீங்க எழுந்துப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.